இன்னைக்கு நம்ம சமையல் ரெசிபியில என்ன பார்க்க போறோம்னா செட்டிநாடு சிக்கன் கறி வறுவல் பார்க்க போறோம்ங்க செம்ம சூப்பரா அருமையா இது வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் பரோட்டா சப்பாத்தி ரொட்டிக்கெல்லாம் செம்ம சூப்பரா இருக்கும் ஒயிட் ரைஸோட பிசைஞ்சு சாப்பிட அவ்வளோ அடிபடியா இருக்கும் அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதுக்கு தேவையான பொருள் நான் என்னன்னு சொல்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செட்டிநாடு சிக்கன் கறி வறுவலுக்கு வந்து அரை கிலோ சிக்கன் நான் இந்த மாதிரி மஞ்சத்தூள் போட்டு சுத்தம் பண்ணி கழுவின வச்சுருக்கேன் ஒரு 7-8 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் 2 துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பட்டை 2 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன் அரை ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம அரைச்சிக்கணும் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் ஆனியன் 2 ஆனியன் நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் 2 தக்காளி 2 பச்சை மிளகாய் இது வந்து தாளிக்கிறது மசால் பொடி வந்து சிக்கன் மசாலா வந்து நான் 2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் மல்லித்தூள் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் கரம் மசாலா அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த செட்டிநாடு சிக்கன் கறியை எப்படி நம்ம பண்ணணும்னு பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தவாவை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் இப்போ சூடாயிடுச்சு இப்போ நம்ம அரைஞ்சி வச்சுருக்க இந்த ஆனியனை போட போகிறோம் அப்படியே நம்ம பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் நம்ம இதில் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நம்ம போட்ட ஆனியனும் பச்சை மிளகாவும் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான்வெஜ்ஜுக்கு மட்டும் ஆனியன் வந்து நல்ல மெரூன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம தட்டி நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா இந்த பட்டை கிராம்பு இஞ்சி பூண்டு சோம்பு இதெல்லாம் வந்து நம்ம இதில் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இதையும் நம்ம போட்டுறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா இந்த சிக்கன் இதை வந்து இதில் போட்டுடலாம் உப்பு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நம்ம போடும்போது இந்த சிக்கன்லாம் எவ்வளோ பெருசு பெருசாக இருந்தது சிக்கன் வந்து வேகிறதுக்கு வந்து 5-6 நிமிஷம் ஆகும் அதுக்கு மேலே வேக விட்டுறாதீங்க இந்த அளவுக்கு வந்து சிக்கன் வந்து நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா இந்த மசால் தூள் எல்லாம் நம்ம ஒன்றா போட்டுருக்கோம் கருவேப்பிலை போட்டுருவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நம்மளுக்கு சூப்பரான செட்டிநாடு சிக்கன் வறுவல் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு செம்ம அடிபடியாக இருக்குங்க சாதத்தோட சாப்பிடவும் நீங்கள் சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கெல்லாம் செம்ம அடிபடியாக இருக்கும் எல்லாத்தோட சப்பாத்தி பரோட்டா நானுக்கெல்லாம் செம்ம அடிபடியாக இருக்கும் இந்த சிக்கன் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்